வணக்கம். ஏற்கனவே சந்தித்த நம்ம விக்னேஷ் தான் இப்போ வந்திருக்காரு. லாஸ்ட் டைம் வந்து ப்ரிலிம்ஸில் கிளியர் பண்ணியிருந்தாங்க ஸ்டேட் ஃபஸ்ட்டில். இப்போ அதுக்கப்புறம் நிறைய எக்ஸாம் கிளியர் பண்ண ஆரம்பிச்சிட்டார். நிறைய பேர் கேட்டுதாங்க, அதெல்லாம் மெயின்ஸ் பண்ணிட்டு சொல்லுங்கள், வேலை கிடச்ச பிறகு போடுங்கலாம் கமெண்ட் போட்டிருந்தாங்க. அதுக்கு பதில் அப்பே சொல்கிற ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது, இதான் நடக்க எங்களுக்கு தெரியும். ஸோ இருந்தாலும் இந்த தடவை கொஞ்சம் லாஸ்ட் டைம் பேச விட இந்த தடவை புதுசாக சில விஷயங்கள் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னென்ன எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்காங்கன்னு பெரிய லிஸ்ட் இருக்குது, அதனால் ஒரு பிட் வசியாக வாசிச்சுக்கிறேன். எஸ்பிஐ கிளர்க் ப்ரிலிம்ஸில் 96.75 அண்ட் மெயின்ஸில் வந்து 127.50. தமிழ்நாடு சைடில் ஃபஸ்ட் மார்க்கு. அடுத்து வந்து ஐடிபிஐயில் அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்காங்க. ஐபிஎஸ் ஆர்ஐபிஓவில் 125.56 பெரிய மார்க். இதெல்லாம் என்ஐசிஐயில் மெயின்ஸ் எழுதியிருக்கோம், அதில் 150 அட்டம் கொடுத்துருக்காரு. அண்ட் இவரை பொறுத்த வரைக்கும் இவர் சொல்கிற அட்டம்ட்டுக்கும் மார்க்குக்கும் ரொம்ப க்ளோஸாக தான் வரும். தெரியாதா தெரியாது, வருன்னா வரும். அதுதான் இது வரைக்கும் போட்ட எக்ஸாம்ஸில் தான் நடந்திருக்கு. ஸோ இந்த தடவை என்னென்னா, ஏற்கனவே நாங்கள் நிறைய பேசிட்டோம் மார்க் எக்ஸாம் பற்றி, மற்றதை பற்றி. இந்த தடவை நான் கேட்க விரும்புறது என்னென்னா, சின்ஸ் இவருக்கு ஒரு பேட்டர்ன் இருக்குது, எக்ஸாம் போனால் கிளியர் பண்ணிகிட்டே இருப்பார் திருப்பி திருப்பி. ஸோ இதில் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு எனக்கு தெரியுது. நான் என்ன கேட்குறேன்னா, இதை பார்க்குறவங்களுக்கு என்ன பண்ணணும்னு சில விஷயம் தெரிஞ்சிருக்கும், என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சில விஷயங்கள் பேசாமல் நினச்சேன். ஸோ அதான் அவரும் பேசணும்னு நினைக்கிறேன். ரைட். ஸோ ஒரு நாலு விஷயங்கள் வந்து பண்ண வேணான்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த நாலு விஷயத்தை பண்ணலைன்னா ஈஸியாக வேலைக்கு போக முடியும், வேலைக்கு போகிற வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு. ஸோ விக்னேஷ், மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். சரி, பேசலாம், அதை பற்றி சொல்லுங்கள். இப்போது ஒரு நியூ ஆஸ்பிரண்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஒரு நியூ ஆஸ்பிரண்ட் வந்து அந்த எக்ஸாம் பற்றி தெரிஞ்சிருக்கும், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தெரிஞ்சிருக்கும், என்ன மாதிரி பேட்டர்ன் வரும் ஒன்றுமே தெரியாது. ஸோ இப்போ நேச்சுரலாக அவனுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு நிறையா பேர்கிட்ட கேட்குற மாதிரி தான் வரும். அப்படி நீங்கள் கேட்குறது நீங்கள் கரெக்டான ஆளுங்கிட்ட கேட்கணும். கொஞ்சம் கிளியர் பண்ணவங்க கிட்ட கேட்டால் உங்களுக்கு அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும், கிளியர் பண்ணாதவங்ககிட்ட கேட்டால் சேலஞ்சஸ் தெரியும். அதை வச்சு நம்ம வந்து ஒரு நமக்கு ஒரு பாத்வே மாதிரி நமக்கு தெரிஞ்சிடும், என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, என்னென்ன சொல்யூஷன்ஸ் இருக்குது. ஓகே, என்ன சொல்கிறீங்கன்னா இப்படி நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, ஸோ நீங்கள் அட்வைஸ் கேட்குறப்பே கரெக்டான ஆளுகிட்ட கேளுங்கன்னு சொல்கிறீங்க. ஸோ ஒரு சில சமயம் என்ன தப்பாயிரும்னா, நம்ம கேட்குற ஆளுங்க எல்லாமே கிளியர் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அவங்ககிட்ட கேட்குறப்ப அதான் சொல்கிறார், அவங்க வந்து பண்ண முடியாதுன்ற நோக்கியே போய்கிட்டு இருப்பாங்க. பண்ணவங்ககிட்ட கேட்டால் கரெக்டாக இருக்குமா? இல்லை பண்ணவங்க கிட்டே கேட்டால் நிறையா சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். அது உங்களுக்கு சொல்யூஷன்ஸ் மட்டும் தெரிஞ்சா யூஸ்ஃபுல் தான், பட் ஆனால் என்ன சேலஞ்சஸ்ன்னு தெரிஞ்சால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்கள் சொல்யூஷன்ஸை நீங்கள் ரெடிமேட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நான் ஒரு 10 பேர் நான் விசாரிக்க போகிறேன்னா, அந்த 10 பேர் எத்தனை பேர் கிளியர் பண்ணியிருந்தா பெட்டராக இருக்கும், எத்தனை பேர் கிளியர் பண்ண? 7 to 8 பேர் கிட்டே கிளியர் பண்ணியிருந்தா கிளியர் பண்ணியிருக்கணும். அதாவது 80% நீங்கள் பேசுகிறவங்க கிளியர் பண்ணவங்கிட்ட போய் பேசுங்க, 20% கிளியர் பண்ணாதான்ட்டு பேசுங்க, ரெண்டுலேயுமே அனலைஸ் பண்ணிக்கங்கன்னு சொல்கிறோம். கரெக்டா? ரைட். சரி, நான் புதுசாக வெரிஃபை பண்ணுறேன், எனக்கு அப்படி தெரிஞ்சவங்க யாருமே இல்லை, அப்புறம் என்ன பண்ணலாம்? நீங்கள் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஸ்டோரிஸ் பார்க்கலாம். ஏன்னா சக்ஸஸ் ஸ்டோரிஸில் ஒவ்வொருத்தரும் என்னென்ன மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம கற்றுக்கலாம். கற்றுக்கிட்டு நம்ம இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணலாம். ஏன்னா வந்து உண்மையிலே வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான கேண்டிடேட்டை பேங்க்லேயோ போய் மீட் பண்ணி அவங்க சொல்லவும் மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபோரம் தான் கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். கரெக்ட். ஸோ கேட்குறவங்களுக்கு எனக்கு யாரை பார்க்குறதுங்க யாருமே தெரியாதவங்களும் சக்ஸஸ் ஸ்டோரிஸ் நிறைய இருக்குது, நம்ம சேனல் மற்ற சேனல் நிறைய சேனல் இருக்கும், அதில் போய் கவனிங்க, உங்கள் டைம் நிறைய சேவ் பண்ணுவாங்க. அந்த சக்ஸஸ் ஸ்டோரிஸ் அவங்க படிக்கிற எனக்கு சொல்லும் போதோ அவங்க பேசுகிறப்ப பார்க்குறப்ப எவ்வளோ சீக்கிரம் சொல்லிட்டு இருக்காங்கன்னு தோணும். அதை நான் ரெக்கமெண்ட் டிஸ்கஸ் பண்ணிடுவேன். நோயிங் இஸ் டூயிங் கேப்னு சொல்லுவாங்க, தெரிஞ்சுக்கிறது வேறு பண்ணுறது வேறு. இதை பார்த்துமே என்ன பண்ணுவோம்னா, சொல்லிட்டார் விக்னேஷா சொல்லியிருக்காரு கேட்டுக்குவோம், ஆனால் திருப்பி பழையபடி அவங்க வேலையை பண்ணிக்கிட்டு. சக்ஸஸ் ஸ்டோரிஸ் போகிறப்ப கேட்கும்போது உங்களுடைய மெத்தடில் மாற்றிக்கிறீங்கன்னா அதை பற்றி யோசிச்சிங்கனாலே பெட்டராக இருக்கும். ஸோ உங்களோட எக்ஸிக்யூஷன் நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணுறீங்க அந்த பேட்டர்ன் கொஞ்சம் மாற்றிக்க முடிஞ்சால் பெட்டர். சரியா? சரி, ஓகே. ஃபஸ்ட்டு வந்து அட்வைஸ் பற்றி பேசிட்டோம், செகண்ட் என்ன சார் இருக்கணும்? நமக்கு வந்து என்னென்ன சேலஞ்சஸ்ஸு, என்னென்ன சொல்யூஷன்ஸு அப்படின்னு நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஐடியா கிடச்சோன்னே நமக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜி போடணும். ஸ்ட்ராட்டஜி இப்போ ஒருத்தருக்கு வந்து மேக்ஸ் பேக்ரவுண்ட் இருப்பாங்க, ஒருத்தர் மேக்ஸ் பேக்ரவுண்ட் இல்லாமல் இருப்பாங்க. அவங்கனா என்னென்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி போட்டு அதை எப்படி, இப்போ சில பேருக்கு வந்து ரொம்ப எஃபர்ட் தேவைப்படும் குவான்ஸு, சில பேருக்கு இங்கிலீஷ் ரொம்ப எஃபர்ட் தேவைப்படும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜி ப்ரிப்பேர் பண்ணணும். நம்ம அதை நம்ம ஃபேஸ் பண்ண ரெடியாக இருக்கணும். ஏன்னா வந்து நமக்கு ஒரு சப்ஜெக்ட் வீக்காக இருக்குன்னா நம்ம வந்து அதை ஒதுக்கிறதுல யூஸ் இல்லை. நம்ம வந்து அதை நிராகரித்தாதான் நம்ம வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நம்ம அதில் ஒர்க் பண்ணால் தான் அதை நம்ம பொட்டன்ஷியல் ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். ஸோ செகண்ட் ஸ்ட்ராட்டஜி ஆளாளுக்கு மாறுபடும். கன்ஃபார்ம் சார். ஓகே. ஸோ உங்களுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி, இதில் நீங்கள் கம்மியாக படிச்சிங்க, அதை நீங்கள் அதிகமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க? எனக்கு வந்து அதிகமாக நான் வந்து இங்கிலீஷ் தான் சார் ஃபோக்கஸ் பண்ணுவேன். இங்கிலீஷ் வந்து நான் நிறையா படிப்பேன் சார், தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு நிறையா படிப்பேன். அது வந்து எனக்கு வந்து வொக்காபுலரியில் ரொம்ப நிறைய யூஸாக இருக்குது, கிராமரில் யூஸாக இருக்குது. இப்போ ஒரு கொஷின் எடுத்தேன்னா நான் 2-3 டிஃப்ரெண்ட் வேஸில் யூஸ் பண்ணுவேன்.
கொஷின் பார்த்து கண்டுபிடிப்பேன், ஆப்ஷன் எலிமினேஷனில் கண்டுபிடிப்பேன், அந்த மாதிரி நிறையா இது இருக்குது சார். ஸோ இங்கிலீஷ் தான் சார் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுவேன். உங்களோட இங்கிலீஷ் இருந்துச்சு, எதை நீங்கள் கம்மியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க? ரீசனிங் தான் சார், ரீசனிங் அதிகமாக்கல நீங்கள். ஆமாம் சார், இப்போ நல்லா வந்தனால தான் அது கம்மியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறீங்க. ஓகே, ஸோ இங்கிலீஷ்க்கு நீங்கள் வந்து என்னென்னலாம் பண்ணீங்க இங்கிலீஷில்? இங்கிலீஷ்க்கு நான் நியூஸ் பேப்பர் படிப்பேன். நியூஸ் பேப்பரில் வந்து எடிட்டோ, இப்போ எக்ஸாம் நியரிங் டைம்ஸில் எடிட்டோரியல் படிப்பேன், எனக்கு பிடிச்சது ஸ்போர்ட்ஸ் காலம் படிப்பேன். இப்போ எக்ஸாம்னா தள்ளி இருக்கிறது நான் வந்து இன்டர்நேஷ்னல் நியூஸ் படிப்பேன், நேஷ்னல் நியூஸ் படிப்பேன், என்னென்ன ஆன்கோயிங் ஈவெண்ட்ஸ்னு நினச்சி கிராஸ் பண்ணிப்பேன். அது மார்க் டெஸ்ட் போடுவேன், மார்க் டெஸ்ட்லேயே மிஸ்டேக்ஸ் அனலைஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஸ்டோரி புக்ஸ் படிப்பேன். ஓகே, இப்போ என்னென்ன புக் படிச்சுட்டு இருக்கீங்க? ஹோமோ டியஸும் பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்டும் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஓகே, ஹோமோ டியஸ் வந்து ஏற்கனவே சேபியன்ஸ் படிச்சுட்டு இருந்தீங்க, இப்போ அடுத்த போயிட்டீங்க. ஓகே, இது தமிழில் இருக்குது, இங்கிலீஷில் இருக்குது, அண்ட் அது இல்லாமல் இப்போ பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்டு. ஓகே, அது ரொம்ப பாசிட்டிவான புக் தான் ரெண்டுமே. ஸோ எங்களோட புக் ரெக்கமெண்டேஷன் வச்சுக்கோங்க அதை. ஸோ செகண்ட் ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஸ்ட்ராட்டஜி ஆளுக்கு மாறுபடுது, ஒருத்தரோட ஸ்ட்ராட்டஜி இன்னொருத்தர் ஒர்க் அவுட் ஆகணும்னு கட்டாயம் கிடையாது. ஓகே, சிமிலர் பாயிண்ட் அடுத்தும் வரும். தேர்ட் என்ன வரும் நினைக்கிறீங்க? ப்ரிப்பேர் பண்ணுவோம், நம்ம வந்து நம்மளோட வீக்னஸ்ஸு ஸ்ட்ரென்த்ஸும் நம்ம ஸ்ட்ராட்டஜியில் ரெக்கக்னைஸ் பண்ணப்போ நம்ம வந்து பிளான் கிரியேட் பண்ணுவோம். பிளான் எப்படி கிரியேட் பண்ணோம்னா, நம்ம வந்து எந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து வீக்காக இருக்கோமோ அதுக்கு நிறையா டைம் ஸ்டடி பிளானில் சொல்கிறீங்க, ஸ்டடி பிளானில் நம்ம வந்து போட்டால் தான் நமக்கு வந்து அது ஈக்குவலைஸ் பண்ண முடியும். ஏன்னா இந்த டஃப், இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் நம்ம வந்து மற்ற இதுவும் வந்து நம்ம நூறுக்கு நூறு மார்க் எடுக்கணும் அவசியம் இல்லை. உனக்கும் மற்ற காம்படிட்டருக்கும் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கணும். ஸோ உங்கள் ஸ்ட்ரென்த்ஸை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இன்னும் ஸ்ட்ரென்த் ஆக்கிக்கணும், வீக்னஸை வந்து முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணணும். ஸ்ட்ரென்த்தை ஸ்ட்ரென்த் ஆக்கிறதுக்கு கம்மி டைம் தான் ஆகும், ஆனால் வீக்னஸஸை உங்களுக்கு ஒரு நியூட்ரலாக எடுத்துகிட்டு வரதுக்கு தான் ரொம்ப டைம் ஆகும். ஸோ அதுக்கு தான் உங்கள் ஸ்டடி பிளான், உங்கள் ஸ்டடி பிளானரில் நீங்கள் வந்து நிறையா டைம் போடணும். அதுமாரி கொஞ்சம் பெசிமிஸ்டியாகவே டைம் ஸ்டடி பிளான் போடுங்க. இப்போ வந்து நான் வந்து 15 மணி நேரம் படிப்பேன் அப்படின்னு போடாதீங்க. இப்போ உங்களால் 6 hours 8 hours அப்படி தான் படிக்க முடியும்னா ஃபஸ்ட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. ஃப்யூச்சரில் ஒரு 1 month அப்புறம் உங்களுக்கு அந்த பழகிருச்சு, இன்னும் உங்களால் எஃபோர்ட் போட முடியுன்றப்போ எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்டார்டிங்கே ரொம்ப போட்டிங்கன்னா முடியலன்னு டிஸ்கரேஜ் பண்ணிட்டு பிளானே போடாமல் ஒரு டிஸ்ஆர்கனைஸ்டு வேலை போகிற மாதிரி இருக்கும். ஓகே, ஏன்னா அதை சொல்ல மாட்டேன். ஏன்னா ஸ்டடி பிளானர் வந்து ஸ்டடி பிளான் இல்லாத ஆள் யாரும் இருக்காங்களா? எனக்கு தெரியல. ஸ்டடி பிளான் எல்லாத்துக்கும் இருக்குது, எல்லாத்துக்கும் கோல் இருக்குன்னா சொல்ல, கோல்டு இருந்தால் போதும், ஸ்டடி பிளான் இருந்தால் போதும்னு அதை சொன்னுமே ஆகாது. சீரியஸ் சொல்கிறேன், ஸ்டடி பிளானும் கோலும் எல்லாத்துக்கும் இருக்குது. 70-20 லட்சம் பேருக்கு இருக்குது, 2 லட்சம் பேருக்குனா 2 லட்சம் பேருக்கும் கோல் இருக்குது, ஸ்டடி பிளான் இருக்குது. ஸ்டடி பிளான் இல்லாதவங்க யாரும் கிடையாது. ஆனால் என்ன சிக்கல்னா, ஒரு ஸ்டடி பிளானர் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க ஸ்டடி பிளானில் ஒருத்தவங்களுக்கு மாறுபடும். ஆரம்பத்திலேயே ரொம்ப இன்றைக்கி எனக்கு பயங்கர ஸ்ட்ராங் மோட்டிவேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டடி பிளான் போடுவேன், போடுறப்போ 18 மணி நேரம் போட்டு வச்சுருப்போம், வராது. போடுறப்ப கம்மியாக போடுங்க, ஏன் வச்சுக்கோங்க மிஸ் ஆகும். அதான் சொல்கிறாரு, உங்கள் பிளானில் பெசிமிஸ்டிக்காக போடுங்க, மீனிங் ஒஸ்ட் கேஸ்க்கே போடுங்க. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம்னா 6 மணி நேரம் வச்சே போடுங்க, அதுக்கு மேலே மீறினா சந்தோஷம். பட் உங்கள் பிளானரில் இவ்வளோ பிரேக் வரும், இவ்வளோ நேரம் நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்க போகிறேன், இவ்வளோ யூடியூப் பார்ப்பேன் ஃபஸ்ட்டே முடிவு பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. 3-4 நெட்ஃப்ளிக்ஸ் பார்ப்பேன், 5-6 ஃப்ரெண்ட்ஸ் பேசுவேன், 6-8 மார்க் டெஸ்ட் போட போகிறேன். இப்படி போட்டுட்டிங்கனாலே ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் ஸ்டடி பிளான் போடுறப்ப உங்கள் வீக்னஸ் என்னவோ அதை தெரிஞ்சுக்கிட்டு போடுங்க. ஸ்டடி பிளான் மாறும், ஆளாளுக்கு மாறுபடுது. ஒரே ஸ்டடி பிளானர் சரியாக வராது. உங்கள் பிளான் எப்படி இருந்தது? மோஸ்ட்லி இங்கிலீஷ்க்கு இருந்திருக்கும். 10-11 hours படிப்பேன், 2 hours வந்து ரீடிங்கே எனக்கு போயிடும். ஏன்னா ஸ்டோரி அந்த நான் ஃபிக்ஷன் புக்ஸ் எல்லாம் படிக்கிறத 1 hour கிட்ட ஆயிரும். ஸ்டோரி புக் ஒரு 30-45 minutes, ஸ்டோரி புக் நியூஸ் பேப்பர் 30-45 minutes ஆகும். மார்க் டெஸ்ட்டு அனாலிசிஸ் ஆகும். நான் தனியாக இங்கிலீஷை சப்ஜெக்டாக படிக்க மாட்டேன், வேர்ட் லேர்ன் பண்ணணும், எப்படியெல்லாம் வந்து ஒரு விஷயத்தை டிஸ்கிரைப் பண்ணலாம் அந்த மாதிரி தான் பார்ப்பேன். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து எக்ஸாம் மார்க்னு தாண்டி உங்களுக்கு கியூரியாசிட்டி இருக்குது, உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் பிடிச்சிருக்கு. ஆமாம், இது ஒரு பிரச்சனைங்க. நீங்கள் மார்க்காக படிக்கிறப்ப மார்க் வாங்க முடியாமல் போயிடும். சொல்லுவாங்களே, பணத்தை நோக்கி உடனே பணம் வராது, உங்கள் வேலை செஞ்சால் பணம் வரும்ன்ற மாதிரி மார்க் நோக்கி போட்டிங்கன்னா மார்க் வராது. ஆக்சுவலாக சப்ஜெக்ட் பிடிச்சி பண்ணுங்களேன், அது உங்களுக்கு இன்டர்வியூக்காக இருக்கட்டும், எக்ஸாமுக்காக இருக்கட்டும், லைஃபுக்காகட்டும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இங்கிலீஷ் எனக்கு பிடிக்கல பிடிக்கலன்னா மார்க்காக இங்கிலீஷ் படிக்க வேண்டியது நினைக்காது. இங்கிலீஷ் கற்றுக்கலாம்னு வச்சு படிங்க. இப்போ கூட நூறு லாங்குவேஜ் கற்றுக்கிட்டு இருக்கீங்க நினைக்கிறேன், ஹிந்தி கற்றுக்கிட்டு இருக்கீங்க. ஓகே, ஸோ ஹிந்தி கற்றுக்கும் போது கம்யூனிகேஷன் தேவைப்படுது, பேங்க்கில் போகிறாரு, உங்களுக்கு சர்க்குலர்லாம் அதெல்லாம் வரும் கரெக்டாக. அதனால் ஸோ அதை க்யூரியாசிட்டியாக படிக்கணும், ஜாலியாக படிக்கணும். அதை ஐயோ பண்ண சொல்லிட்டாங்களே ஐயோன்னு ஆரம்பிச்சிடாமல் ஜாலியாக படிச்சிங்கன்னா, ரசித்து படிச்சிங்கன்னா மார்க்கு அதுவாக வரும். சரி, 3வது ஸ்டடி பிளானர் பேசிட்டோம், 4வது என்ன சார்? ஸ்டடி பிளானர்லேயே நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, அந்த டைமிங்கெல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம், சப்ஜெக்ட் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ பேங்க் எக்ஸாம்னா கிளர்க்குக்கு 2 டயர், மெயின்ஸு ப்ரிலிம்ஸு, பிஓக்கு 3 டயர், ப்ரிலிம்ஸு மெயின்ஸு இன்டர்வியூ. இப்போ நிறைய பேர் ப்ரிலிம்ஸ்க்கு போடுற டைமை மெயின்ஸுக்கு போட மாட்டேங்கிறாங்க. இப்போ நீங்கள் ப்ரிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணாலே போதும்,
ஆனால் உங்களுக்கு வந்து மெயின்ஸ் வந்து அதுதான் கேம் சேஞ்சரே. அப்போ நீங்கள் வந்து ஓரளவுக்கு ஃபிலிம்ஸ் நல்ல ஒரு ஸ்டாண்டர்ட் வந்துட்டீங்கன்னா நீங்கள் அதை ரெக்கக்னைஸ் பண்ணணும். உங்களை நீங்கள் நம்பிட்டு மெயின்ஸில் உங்கள் டைம் நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு மெயின்ஸ் நிறைய இன்வெஸ்ட் பண்ண பண்ணால் உங்கள் இப்போ நீங்கள் கிளர்க்கு நான் ஓப்பனாக சொல்கிறேன், நான் வந்து ஜனவரி பிப்ரவரி மார்ச்லாம் நான் வந்து பியோ கிளியர் பண்ணணும் நான் நம்பவே இல்லை. நான் ஃபஸ்ட்டு போட்டது வந்து கிளர்க்கு மெயின்ஸு, கிளர்க்கு மெயின்ஸில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் நான் படிப்படியாக கற்றுக்கிட்டு தான் பியோ போனேன். ஸோ அது இப்போ கிளர்க்குனா கொஷின்ஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ கிளர்க்கு மெயின்ஸ்லேருந்து நீங்கள் போகணும், கிளர்க்கு மெயின்ஸ்லேருந்து பியோ மெயின்ஸுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்லேஷன் ஆகணும். எடுத்தோடனே நீங்கள் பியோ மெயின்ஸ் போகக்கூடாது. அதே மாதிரி டைம் மெயினாக அலோகேட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடணும் எப்போ நீங்கள் வந்து ஃபிலிம்ஸை தாண்டுவீங்க, எப்போ மெயின்ஸ் போகணும் அப்படின்றத பொறுத்து அந்த ஒரு பிரேக் இருக்கணும். ஸ்டடி பிளானில் ஃபிலிம்ஸ் ஸ்டார்டிங் பிகினருக்கு ரொம்ப டைம் இருக்கும் ஃபிலிம்ஸ் அடாப்ட் ஆகுதுக்கு. உங்களுக்கு நார்மல் ஸ்பீட் ப்ராக்டிஸ்னால் வந்தப்போ நீங்கள் டஃப்பான கொஷின்ஸ் எடுத்து சால்வ் பண்ணணும். அதுக்கு நீங்கள் நிறைய டைம் அலோகேட் பண்ணுற மாதிரி வரும். ஓகே, அதாவது சிம்பிளாக சொன்னால் ஸ்டீஃபன் கோவன் சொல்லியிருப்பார், பிகின் வித் எண்டிங் மைண்ட், முடிவை மைண்டில் வச்சுக்க ஆரம்பிங்க. அதாவது நமக்கு எப்பயுமே நமக்கு பிரச்சனை என்னன்னா இமீடியட்டாக என்ன பிரச்சனை தெரியுதோ அதை பற்றியே பேசிக்கிட்டு இருப்போம். அதுக்கு அடுத்து ரெண்டாவது பிரச்சனைக்கு மூணாவது பிரச்சனை அதுக்கு டைமே கொடுக்க மாட்டோம். ஃபிலிம்ஸை பற்றி பண்ணி பேசிட்டு ஃபிலிம்ஸ் மட்டும் தான் பாஸ் பண்ணும். சிலருக்கு என்னன்னா ஃபிலிம்ஸை பாஸ் பண்ண அப்புறம் பார்த்துக்கலான்னு வாங்க, இருக்கிறதே தப்பான மெத்தட். நீங்கள் இது பண்ணலாம் கரெக்டாக மெயின்ஸ் ஃபஸ்ட்டே ஆரம்பிச்சிருங்க. என்ன என்ன பண்ண சொல்லுவாங்க, டே முதல்ல ஃபிலிம்ஸை பண்ணுங்கடா அப்புறம் பார்ப்போம்டா, மெயின்ஸ்க்கு ஒரு ஒரு மாதம் இருக்குது, ஒன்றரை மாதம் நினச்சிட்டு இருப்பாங்க, இப்படி போயிடும். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போதே மெயின்ஸ் போகும் நினச்சி ஆரம்பிங்க. அது பண்ணிங்கன்னா உங்களோட மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுனால ஃபிலிம்ஸ் ஒன்று கெட்டு போயிடாதுல்ல, கன்ஃபார்ம் ஆகும் சார். இப்போ ஏன்னா இப்போ கேட்குற நேச்சர் ஆஃப் கொஷின்ஸ் எல்லாம் ரொம்ப டஃபாக தான் இருக்குது. நீங்கள் மெயின்ஸ் போட்டால் கட் ஆஃபே பார்த்தா பியூக்கு 54 58 அப்படி தான் வருது. ஒரு நிமிஷம் 60 போன வருஷம் இருக்குது, போன வருஷம் எஸ்பிஐ பியூக்கு 54 இருக்குது, இந்த வாட்டி 58.5 இருக்குது. 60 மினிட்ஸில் 58.5 போடுறது உங்களுக்கு ஸ்பீடு தேவையில்ல, உங்களுக்கு அந்த குவாலிட்டி அந்த உங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் டெப்த்தாக இருக்கணும், அவ்வளோதான். மெயின்ஸ் படிச்சிருந்துருக்கணும். ஆமாம், ஏன்னா நிறைய மெயின்ஸ் மாடல் தான் இப்போ ப்ரிலிம்ஸில் கேட்டேன். எஸ்பிஐ பியூ போனப்போ எனக்கு கஷ்டமான ஸ்லாட்டு, எனக்கு வந்து பேப்பரில் நிறையா இது மெயின்ஸ் மாடல் தான் இருந்துச்சு. மெயின்ஸ் நான் போட்டதுனால தான் என்னால் போட முடிஞ்சு. உங்களுக்கு நீங்கள் மெயின்ஸ் போட்டால் ஒரு தனி கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும் மற்ற ஆஸ்பிரண்ட்டோட, அந்த கான்ஃபிடென்ஸும் உங்களை பூஸ்ட் பண்ணி போட வைக்கும். ஸோ எவ்வளோ உங்கள் ப்ராக்டிஸ் டஃப்பாக இருக்கோ, எவ்வளோ உங்கள் ப்ராக்டிஸ் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்டெப் மேலே இருக்கோ, நீங்கள் கட் ஆஃப் எவ்வளோன்னு நினச்சி வச்சு ப்ரிப்பேர் பண்ணீங்க? கட் ஆஃப் நான் கட் ஆஃப் ஃபஸ்ட்டு பார்ப்பேன், இது பண்ணுறப்ப பார்ப்பேன். ஆனால் வந்து நான் வந்து என்னுடைய லெவல் ஏற்ற மாதிரி தான் போவேன். இப்போ ஒரு பேப்பர்னால் என்னால் 80 எடுக்க முடியும்னா அந்த பேப்பரில் நான் எவ்வளோ எடுத்திருக்கேன்னு பார்ப்பேன். 75, 70, 65, 60 அந்த 20 மார்க்ஸ் இதில் போயிருக்கு அப்படின்னு பார்ப்பேன். நான் கட் ஆஃப் வச்சு போக மாட்டேன். என்னுடைய பொட்டன்ஷியல் எவ்வளோ, இப்போ இந்த வருஷம் 52 வந்துருச்சு இல்லையா, அடுத்த வருஷம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, இப்போ ப்ரிப்பேர் பண்ணுறாங்க +5 வச்சு தான் போகணும். அடுத்த வருஷம் ப்ரிப்பேர் பண்ணுங்க, 63 வச்சு மைண்டில் வச்சுக்கோங்க, 63 தான் பிளான் பண்ணணும். உங்களுக்கு இப்போ உங்களுக்கு வீக் செக்ஷன்னா இருக்குங்களா, இப்போ சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிள் எனக்கு குவான்ஸ் நல்லா வருதுன்னு வச்சுக்கோங்க, நான் பிளான் பண்ணுறப்ப என்ன பண்ணுவேன்னா ஒரு 25 குவான்ஸில் போடணும். இங்கிலீஷில் 20 21 மினிமம் எல்லா டெஸ்ட்டு, கஷ்டமான ஷிஃப்ட் போனாலும் சரி ஈஸியான ஷிஃப்ட் போனாலும் 21 போடணும். பிரிச்சிருக்கீங்க? ஆமாம், ரீசனிங் பிரிச்சிடும், அந்த பிளான் போடணும், அந்த பிளானை ஒழுங்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்டடி பிளான் போடணும். ஆமாம், கரெக்ட், எல்லாமே கோயின்சைட் ஆகும், எல்லாம் மேட்ச் ஆகணும். நீங்கள் போகிற ஸ்ட்ராட்டஜி, நீங்கள் வாங்க கட் ஆஃப் மார்க்கு, எல்லாம் சரி எல்லாம் மேட்ச் பண்ணால் நீங்கள் பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். கரெக்ட், அதுக்கு கொஞ்சம் உட்காந்து யோசிச்சு போடுங்க பிளானரை. அதுதான் திருப்பி சொல்ல வேண்டியது, ஸ்டடி பிளானர் அங்கே ஒன்று கொடுத்துட்டாங்க, நாங்கள் ஒன்று கொடுத்தா அவங்க கொடுத்தா அவங்க கொடுத்தா போட்டுறாதீங்க. இண்டிவிஜுவல் இண்டிவிஜுவல் மாறுபடுது. ரைட், வேற அடுத்து கடைசியாக ஒன்று சொல்லணும்னு சொன்னீங்க, மெயின்ஸுக்கு அடுத்து இன்டர்வியூ ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பியூ எக்ஸாம்ஸ்ல எஸ்ஏ ரொம்ப பெரிய ரோல் போகுது. எஸ்ஏ ரைட்டிங் வந்துருச்சு, எஸ்ஏ ரைட்டிங், எஸ்ஏ ரைட்டிங், எஸ்ஏ லெட்டர் ரைட்டிங் ரெண்டுமே. இப்போ பார்த்தீங்கன்னா பியூ எக்ஸாம்ஸ் ஓட சம்ஸே ரொம்ப டஃப்பாக இருக்கும், எதுவுமே டைரக்டாக இருக்காது. அப்போ எது வந்து கை கொடுக்கும்னு பார்த்தா இந்த எஸ்ஏ ரைட்டிங்கு. அதுதான் இந்த எஸ்ஏ ரைட்டிங் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம், மாற்றிக்கிறீங்க அப்போ எஸ்ஏக்குள்ளே போயிருங்க. ஆமாம், ஏன்னா எக்ஸாமோட நேச்சர் மாறுறப்போ நம்ம எவ்வளோ டைனமிக்காக இருக்கோமோ அப்போ தான் நம்ம டிஃப்ரெண்ட் காட்ட முடியும். ஸோ இப்போ எஸ்பிஐ பியூவில் அதிக மார்க்கு எஸ்ஏ லெட்டர் ரைட்டிங்கு, ஐபிபிஎஸ் பியூ கம்மி மார்க்கு. ஆனால் ஐபிபிஎஸ் பியூ எஸ்பிஐ பியூட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்ட்ராட்டஜி மாத்திரம். இப்போ ஆர்ஆர்பி பியூவே இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஆர்ஆர்பி பியூ வந்து குவான்ஸ் ரீசனிங் வந்து 1.25 மார்க்கு, இங்கிலீஷு ஜென்ரல் அவேர்னஸ் 1 மார்க்கு, கம்ப்யூட்டர் அவேர்னஸ்ஸு 0.5 மார்க்கு. அப்போ நான் எதை ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணோம், ஜென்ரல் அவேர்னஸ் இது சீக்கிரம் முடிச்சுட்டு என்னுடைய மெஜாரிட்டி ஆஃப் டைம் வந்து குவான்ஸ் ரீசனிங்கில் போட்டால் தான் நான் வந்து அதிக எடுக்க முடியும். நான் அதனால தான் இந்த வாட்டி அதிக மார்க்கும் எடுத்தேன். ஆனால் எஸ்பிஐ பியூவில் போட முடியாது, கம்மி சம்ஸ் தான் அட்டன் பண்ண முடியும். அப்போ நான் வந்து கொஞ்சம் கன்சர்வேட்டிவாக இருப்பேன் அப்ரோச். ஏன்னா 15 35 குவான்ஸில் இருக்குன்னா 15 போட்டாலும் அதில் 14 13 கரெக்டாக வரணும்.
என்னுடைய முக்காவாசி இது வந்து எஸ்ஏல பார்ப்பேன். இங்கிலீஷ்ல கொஞ்சம் மார்க் ஸ்கோரிங்காக இருக்கும், ரீசனிங் கொஞ்சம் மார்க் ஸ்கோரிங்காக தான் இருக்கு எக்ஸாம் நேச்சர். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனோம். எஸ்ஏ ரைட்டிங், எஸ்ஏ லெட்டர் மெயினாக சோர்சஸ் வந்து நியூஸ் பேப்பர் எடிட்டோரியல் தான் பெஸ்ட்டு. ஏன்னா இப் நம்ம படித்தாலும் ஓகே, நிறையா சேனல்ஸ்லேயே வந்து எடிட்டோரியலில் வந்து அந்த ரா சப்ஷன்ஸ் என்னன்னு பாயிண்ட் வைஸாகவே கொடுத்துட்றானுங்க. அதுலேயே வொக்காபுலரி மீனிங்கு, ஃப்ரேஸ் மீனிங்கு, கிராமர் ரூலு எல்லாம் போட்டு ரொம்ப வேல்யூ அடிஷனாக இருக்குது. சரி, இன்டர்வியூ வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் என்ன மாதிரி கொஸ்டினை டாஜ் பண்ணணும், என்ன மாதிரி கொஸ்டின் நீங்கள் வந்து சொல்லணும், எதை நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு இருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வந்து தெரியும், நீங்கள் தெரிஞ்ச கொஸ்டின் கூட தெரியாது சொல்லிட்டு வந்தீங்க. உள்ள வரேன், அதாவது இன்டர்வியூவில் மன நினச்சிட்டு எல்லா கொஸ்டின் ஆன்சர் பண்ணணும்னு, தெரிஞ்ச கொஸ்டின் ஆன்சர் பண்ண நினச்சிட்டு இருப்போம்ல. ஒரு ஒன்று பண்ணார், தெரிஞ்ச கொஸ்டின்னா தெரியாதுன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். என்பிஏ பற்றி கேட்டாங்க, என்பிஏ பற்றி சொன்னேன், பேலன்ஸ் ஷீட் பற்றி சொன்னேன். என்பிஏ வந்து பேலன்ஸ் ஷீட்டில் எந்த சைடு இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. அது வந்து கொஞ்சம் ஆடிட் இதில் போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ ட்ராக் வேறு அக்கௌண்ட்ஸில் போச்சுன்னா நீங்கள் டெப்த் பண்ண மாட்டீங்க. நான் வந்து உங்களுக்கு தெரியும் பேலன்ஸ் ஷீட் எங்கே வராது. அது ஞாபகம் இல்லை சார். சரி, அது வந்து நான் மெக்கானிக் அந்த பதில் சொல்ல இப்போ சொல்லிட்டீங்களா? நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்னால எனக்கு அந்த சைடு அவ்வளோ டெப்த்தாக தெரியாது. நான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன், பட் இருந்தாலும் என் ஸ்ட்ரென்த்துக்கு நான் ஸ்டிக் பண்ணணும். எனக்கு பேங்கிங் அவேர்னஸ் ஸ்ட்ரென்த்து, அந்த கரண்ட் அஃபேர் ஈவன் ஸ்ட்ரென்த்து. ஸோ எனக்கு தெரிஞ்ச கொஸ்டினே நான் தெரிலன்னு சொன்னேன். ஸோ அது சொன்னோடனே எனக்கு மறுபடியும் பேங்கிங் உள்ளே வந்துட்டாங்க. நான் வந்து லூப் மாதிரி வச்சுட்டே இருந்தேன். இப்போ என்பிஏனா நானே பேலன்ஸ் ஷீட்டுன்னு, பேலன்ஸ் ஷீட்னா இப்போ சப்போஸ் பேங்க் வந்து ஏன் என்பிஏல ரொம்ப சஃபர் ஆகுதுன்னு கேட்டாங்க எனக்கு. நான் வந்து சொல்லிட்டு கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி வேணும்ட்டே சொன்னேன். இப்போ கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சினா என்னன்னு கேட்டாங்க, அது சொன்னேன். கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி எக்ஸாம், இந்தியன் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி எக்ஸாம்பிள் சொன்னாங்க, கேட்டாங்க, அது சொன்னேன். அதோட ஹெட் குவார்டர் கேட்டாங்க, அதெல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தேன் கரண்ட் அஃபேர்ஸில். ஸோ அதெல்லாம் நான் சொன்ன அப்புறம் எனக்கு லிமிட்டட் நாலேஜ் தான் தெரியும் அந்த இதில். ஆனால் நான் எனக்கு அவங்க என்னுடைய கம்ஃபர்ட்லேயே நான் வச்சுக்கிறேன். அதுதான் இம்பார்ட்டன்ட் இன்டர்வியூவில். ஏன் வச்சுக்கங்க, எல்லாமே இன்டர்வியூ வந்து அவங்க இஷ்டத்துக்கு கேட்பா நினச்சிடாதீங்க, உங்கள் கையில் இருக்குது. கரெக்டான வேர்ட்ஸை கொடுத்தீங்கன்னா அந்த வேர்டுகளே அவங்க போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன வேர்ட் சூஸ் பண்ணுங்கிறது முக்கியம். இப்போ என்பிஏ பற்றி கேட்குறப்போ அதுக்கு அடுத்து பதில் தெரியும், பட் அதுக்கடுத்து இன்னும் ரெண்டு ரவுண்ட் கேட்டாங்கன்னா தெரியாமல் போயிடும். ஸோ ஃபஸ்ட் இல்லை சார், அது வேணாம் சார், தெரியல சார் அப்படின்னு சொன்னே அவங்க வேறு கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ எஸ் ஸோ இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணும்போது நீங்கள் இன்டர்வியூ ஆக்சுவலி இன்டர்வியூவுக்கு நோட் ப்ரிப்பேர் பண்ணணும் தெரியுமான்னு தெரியல. நீங்கள் இன்டர்வியூக்கு மட்டும் ப்ரிப்பரேஷன் எத்தனை நோட் வச்சுருந்தீங்க? 3-4 நோட்ஸ் வச்சுருந்தேன். 3-4 நோட்ஸ். இப்போ ஒரு நோட் வந்து பர்சனல், என்னுடைய பர்சனல் எங்கள் அம்மா அப்பா ரிலேட்டடு, பேங்க் ரிலேட்டடு, இதுதான் பேச போறேன்னு இருக்கும். ஆமாம், இதை கேட்டால் நான் சொல்லி பார்ப்பீங்க, கல்யாணம் பண்ணி சொல்லி பார்ப்பீங்களா? மிரரில் சொல்லி சொல்லி பார்ப்பீங்க, மிரரில் இங்கிலீஷில் சொல்லி பார்ப்பேன், இல்லை இங்கிலீஷில் தான் சொல்லி பார்ப்பேன். ஒரு நோட்டு பர்சனல் நோட், பர்சனல் நோட்டு. ரெண்டாவது வந்து என்னுடைய கரண்ட் அஃபேர்ஸ், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கரண்ட் அஃபேர் ஈவெண்ட். ஆர்ஆர்பி பிஓ வந்தப்போ சில இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர் ஈவெண்ட்ஸ்லாம் நடந்துச்சு. இப்போ COP26 நடந்துச்சு, COP26 நிறையா இனிஷியேட்டிவ் நடந்துச்சு, அதை பற்றி டெப்த்தாக நடந்துச்சேன். இந்தியா சைனா டென்ஷன் இருந்துச்சு, அதை பற்றி கொஞ்சம் டெப்த்தாக பார்த்து வச்சுருந்தேன். கோல்ட் கிரைசிஸ் இருந்துச்சு, அதை பற்றி கொஞ்சம் டெப்த்தாக பார்த்து வச்சுருந்தேன். ஏன்னா நீங்கள் ஒன்று சொன்னீங்கன்னா அவங்க உள்ளே போய்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் அது ஒரு கிணறு மாதிரி, அது எவ்வளோ எங்கே போய் முடியும்னே தெரியாது. நம்ம முடிஞ்ச அளவுக்கு நாலேஜ் கேதர் பண்ணணும்னா பார்க்கணும், கொஸ்டின் ஆன்சர் பண்ணணும்னு பார்க்கக்கூடாது. நியூஸ் பேப்பரில் ஒன்று சொல்லியிருப்பான், அதுக்கப்புறம் பிளாக் போனேன்னா அவன் வேறு ஒன்று சொல்லியிருப்பான். எல்லாத்தையும் நான் எழுதி வச்சு ரிவைஸ் பண்ணிகிட்டே இருப்பேன், தினமும் பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஆமாம். ஸோ ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் நோட்டு, ஒன்று பர்சனல் நோட். அடுத்து ஆர்ஆர்பிபிஓக்கு அக்ரி பற்றி தெரிஞ்சிருக்கணும். என் ஃப்ரெண்டு கௌதம்னு அவன் அக்ரிகல்ச்சர் தான் படிச்சிருந்தான். எனக்கு வர டவுட்டு, ப்ரீவியஸ் இயருக்கு போய்ட்ட கொஸ்டின்ஸு அதெல்லாம் பார்த்து நோட் பண்ணி வச்சு அவங்ககிட்ட கேட்டு கற்றுக்கிட்டேன். ஆனால் எனக்கு லக் பை லக் எதுவும் வரல. ப்ரிப்பேர்டாக இருந்தீங்க. அடுத்து வேற எதாவது நோட் இருக்கா? மூணு தான் சார். மூணு நோட்டு. சரி சார், நல்லா இருந்துச்சு. பர்சனல் விஷயம் பேசுறதுக்கு ஒரு நோட், அதை நீங்கள் சொல்லி சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அதுக்கப்புறம் அந்த எக்ஸாமுக்கும் தனியாக நோட்டு. இப்போ நீங்கள் அடுத்து டைப்பிங் ஸ்பீட்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லியிருந்தீங்க. ஆமாம் சார். இப்போ நீங்கள் லேப்டாப்பில் ஒரு கீபோர்டு இருக்கும், அந்த கீபோர்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நார்மல் பிசி கீபோர்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் எக்ஸாம் பெருசாக இருக்கும். பெருசாக இருக்கும், உங்களுக்கு வந்து கை போகாது, சின்ன கையாக இருந்தால் நீங்கள் மாட்டிப்பீங்க. உங்களுக்கு வந்து டப்பு டப்புன்னு மூவ் ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்ஏ 250 வேர்ட்ஸ் எழுதுறோம், லெட்டர் அரௌண்ட் 100-150 வேர்ட்ஸ் வந்துடும். அதுவே உங்களுக்கு 400 வேர்ட்ஸ், 30 மினிட்ஸில் 400 வேர்ட்ஸ்னால் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க, ஒரு மினிட்டுக்கு எவ்வளோ வேர்டு டைப் பண்ணணும். இது டூவபிள் டாஸ்க் தான். ஆனால் உங்களுக்கு வந்து திங்கிங் இருக்கணும், டைப்பிங் கண்டென்ட் ரெடியாக இருக்கணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டைப்பிங் ஸ்பீட் இருக்கணும், ஃபார்மேட் தெரிஞ்சிருக்கணும். மூணு இருந்தால் எப்படி பண்ணிட்டுருக்கீங்க? அதான் கீபோர்டு தான் சார். கீபோர்டு வந்து ட்ரெஸ்டிங்க. ஓகே,
அது பொதுவாகவே. ஸோ ஃபோர்த் இஸ் அபவுட் லாங் டேர்ம் பிளானிங் அல்லது இன்டர்வியூ பற்றி பேசியிருக்கோம். ஃபிஃப்த் பாயிண்ட் நினைக்கிறேன், ரைட். பொதுவாகவே நம்ம இது ரீசன் பொருளில் பேசினேன். பொதுவாகவே நமக்கு நடந்த எல்லா பிரச்சனைக்குமே முடிஞ்ச பிறகு நம்ம சொல்கிறது வந்து ரெண்டு வார்த்தையாக இருக்கும், சொல்லுவாங்க டூ லேட்னு சொல்லுவோம். முடிஞ்ச பிறகு நம்ம எதிர்பார்த்த சொல் வரலன்னா எதிர்பார்த்த காரியம் நடக்காதப்போ டூ லேட்னு சொல்லுவோம். இப்போ ஒருத்தர் யாராவது ஒருத்தவங்க ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாங்கன்னா என்னாச்சுன்னா ஒழுங்கான ஃபுட் எடுத்துக்கல, ஒழுங்கானது பண்ணல அப்பயே எடுத்துருக்கணும், பத்து வருஷம் மாதிரி பண்ணியிருக்கணும். இப்போ வந்து டூ லேட்டுக்கு என்ன சரியான பதில் என்ன இருந்திருக்கணும்னா நான் அதுக்கான ரெமெடி என்னென்னா பிளானிங், பக்கா பிளானிங். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கான கீபோர்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு, ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை ஒரு டைப் பண்ணுற வரைக்கும் முடிவு பண்ணுறார். ஸோ அது சிமுலேஷன் உங்கள்கிட்ட ஒரு கிட்ட பக்காவாக இருக்கும். சிமுலேஷன் இந்த பிரச்சனை இப்படி தான் நடக்க போகுது, அது திருப்தி பண்ணி பார்த்துட்டே இருக்கிறது, திருப்தி பண்ணி பார்த்துட்டே இருக்கிறது. இந்த சொல்லுவாங்க ரூபிக்ஸ் கியூப் சால்வ் பண்ணுற ஒருத்தர் வேர்ல்டு ஃபேமஸ், பயங்கர ஸ்பீடாக பண்ணுவாராம். அவருக்கு வந்து ப்ரெஷர் கொடுத்துக்கிறதுக்கு என்ன பண்ணுவாராம், கார் ட்ரைவ் பண்ணும்போது கியூப் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவாராம். அப்புறம் ஃப்ளைட்லேருந்து தவிட்டு கீழே, அதாவது அந்த கியூப் சால்வ் பண்ண பேராஷூட் ஆன் பண்ண சொல்லிட்டு பண்ணுவாராம். அந்த மாதிரி ஹை ப்ரெஷர் அவர் க்ரியேட் பண்ணி போகிறோம். ஸோ அவருக்கும் மற்றவங்களும் ஒரு அஞ்சு பேரை குறைச்சி மேட்ச் போட்டால் நான் ஈஸி ஜெயிச்சிட்டே இருப்பேன். அந்த ப்ரெஷருக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது தான் சிமுலேஷன். சிமுலேஷன் கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும். எக்ஸாம் என்ன லெவல் டஃப் இருக்குமோ அதை விட ஒரு ரெண்டு மடங்கு பத்து மடங்கு சேர்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா, பத்து 20% சேர்த்து வச்சுட்டிங்கனாலே எந்த காரியமாக இருந்தாலும் நடக்க போகிற எந்த விஷயமாக இருந்தாலும் பிளானிங் அந்தளவுக்கு போட்டுக்கிட்டிங்கன்னா, அண்ட் ரொம்ப முக்கியமாக பார்த்தா பிளான் ஃபார் ஒஸ்ட் கேஸ் அப்படின்னா உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது, ரிலாக்ஸாக போய் எழுத முடியுன்றது உங்களோட. வேற முடிச்சோமா? இது தாண்டி என்னென்னா, இவர் லாஸ்ட் மீட்டிங்கில் திருப்பி கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்குது. எனிவே இவர் கொஞ்சம் நான் ரொம்ப படிப்புன்னு நினச்சிடாதீங்க. ஆள் வந்து ஃபிட்னஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடியவர், உடம்பு நல்லா பார்த்துக்கூடியவர். நான் பார்த்த சிலர் வியந்தே போயிருக்கேன். அதில் இவரும் ஒருத்தர், ஒரு சிந்தனையாகட்டும் இதாகட்டும் ரொம்ப 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 தெளிவாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் பார்ட்டிசிபேட்டிங். பட் நான் கீழே வச்சுட்டு உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் அண்ட் ஹோப் இதிலேருந்து உங்களுக்கு நிறைய உண்மையில் கிடச்சிருக்கோம். இதை பார்த்துட்டு உங்கள் மெத்தடை மாற்றிக்கிட்டாலோ, உங்கள் திங்கிங் லாங் டேர்ம் திங்கிங்காக மாறியிருந்தாலோ சந்தோஷம். நன்றி. ஃபாரின்ல படிச்சாதான் பெரிய ஆளாக முடியும்னு இல்லை, நம்ம ஒரு வெராண்டாவில் படித்தாலே போதும். வெராண்டா ரேஸ், வங்கி மற்றும் அரசு தேர்வுகளுக்கான ஆன்லைன் பயிற்சி.